வணக்கம் நண்பர்களே, நகர்ப்புற தேர்தலிலும் விஜய் மக்கள் இயக்கம் போட்டியிடப் போகிறது. அதாவது இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தொடர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தேர்தல் களத்தில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய பணியை துவங்கிட்டாங்க. அந்த வேளையில் விஜய் மக்கள் இயக்கம் மீண்டும் நாங்கள் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வேற எந்த கட்சிகளுக்கு பாதிப்பு? எந்த கட்சிக்கும் வந்து பெருசாக வந்து கருதலை. ஆனால் இங்கே ஒரு கட்சி அதை பெரிதாக கருத வேண்டிய நிலையில் இருக்கு. அந்த கட்சி யார் அப்படின்னா அதிபர் சீமான் அவர்களுடைய கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சி. இவன் வேற எனக்கு டார்ச்சர் பண்றதுக்குனே இருக்காயா அப்படிங்கிற மாதிரி அண்ண அதிபர் சீமான் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் பலவும் இருக்கு. நீங்க கடந்த உள்ளாட்சி தேர்தல், அதாவது நடந்து முடிந்த 9 மாவட்டங்களுக்கு ஆனா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் பெற்ற வெற்றியை கூட பெறாத நிலையில் நாம் தமிழர் கட்சி இருந்தது. ஸோ இந்த நிலையில இப்பொழுது நடக்க இருக்கிற நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி தேர்தலிலும் தாங்கள் போட்டியிடுவதாக விஜய் மக்கள் இயக்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால சோனமுத்தா என்னடா இது, சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேத்துலயே அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி அதிபருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா இவர் தொடர்ந்து அடிக்கிற, அதாவது சுத்துகிற ரீல் கொஞ்ச நஞ்சு அல்ல. சமீபத்தில் கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தார், அதாவது பிரபாகரன் அவர்கள் என்னை 3 ஆண்டுகள் வேவு பார்த்தார், என் வீட்டிலே ஆள் வைத்து வேறு பார்த்து தான் என்னை வந்து செலக்ட் பண்ணாரு. நான் தான் உண்மையா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்றத உறுதி பண்ணி அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு வந்து அடிச்சு விட்ட ரீல் இருக்குல்ல, மிகப்பெரிய ரீல், அதாவது சிறந்த கதை சொல்லி அப்படிங்கிற அவார்டை தான் அதிபர் சீமான் அவர்களுக்கு தரணும். ஸோ இது ஒரு புறம். ரெண்டாவது புறம் சங்கிகளும் தம்பிகளும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். சங்கிகள் தம்பிகள் ரெண்டும் ஒன்று தான், சா ட அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேம் தான். ஏன்னா சங்கிகள் எந்த விஷயத்தை தூக்கிட்டு வராங்களோ உடனே அதற்கு ஆதரவு அளிக்கிற விஷயம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா தம்பிகள்கிட்ட இருக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த மாணவியோட இந்த மரணம், அந்த மரணத்தில் மரண வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தை வந்து வைத்து கொண்டு, அதாவது ஒரு சரியாக முழுமையான ஒரு வாக்குமூலம் இல்லை, ஒரு அதை வந்து ஒரு திருத்து வெளியிட்டு மதக்கலவரத்தை தூண்டுகிற முயற்சியில் ஈடுபட்ட சங்கிகள், அதற்கு பெரும் ஆதரவா அதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு களங்கம் விளைவிக்கணுங்கிற நோக்கத்தோட அதை வந்து பரப்பிக்கிட்டு இருந்த தம்பிகள் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்பர் 1 தம்பி பேசு ஓலா பேசு அப்படிங்கிற தம்பி. அந்த தம்பி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா சீமானுடைய ரொம்ப ஆகப்பெரிய சொம்பு, அந்த சொம்பு என்ன சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே அது வந்து ஒரு சங்கிங்கிறத நம்ம ஏற்கனவே பல காணொலிகள் வாயிலாக நிரூபிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பேசு சங்கி பேசு அப்படிங்கிறதுல பல ஓலா கதைகளை விட்டு கொண்டிருக்கிற அந்த சங்கி பாரத பிரதமர் அப்படின்னு வந்து பேசியிருக்கு. எங்களுக்கு அனுதினமும் பாரத பிரதமரை, ஏதோ பாரத பிரதமர் அனுதினமும் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பதை போல எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவதாக நாம என்ன கூடாது. பாரத பிரதமர் சொன்ன அந்த நிமிடத்திலே மண்டை மேல உள்ள கொண்டை வெளியில தெரிஞ்சிட்டு மிஸ்டர் பேசு சங்கி பேசு. அதனால நீங்க வந்து இன்னும் என்ன சொல்றது, முயற்சி ரொம்ப கடுமையா பண்ணுங்க. அதனால நீங்க சங்கிங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே முதன் முதல்ல நம்ம தான் அதெல்லாம் வெளியிட்டோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து இப்ப நம்ம வந்து பேசணும், இன்னும் காலங்கள் போகட்டும், அந்த காலங்கள்ல விரிவா இவரோட டீட்டெயில நம்ம பேசுவோம். ஸோ இப்ப பேசு சங்கி பேசு வந்து பண்ணிருக்க விஷயம் என்னன்னா பாரத பிரதமர் அப்படின்னு இருக்கு. அதே போல இங்க வந்து தம்பிகள், அதாவது இது ஒரு தம்பி, ஸோ அந்த தம்பியின் வாயிலாக கீழே இருக்கிற எல்லா தம்பியும் இந்த மாணவியின் இந்த இறப்பை வந்து எவ்வளவு தூரம் சங்கியில் கொச்சைப்படுத்தி அதை வந்து மதக்கலவரத்தை தூண்டுகிறதுக்கு செஞ்சாங்களோ அதே அளவுக்கு அதற்கு துணை நின்ற கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னா இந்த தொம்பிகள் கூட்டம் தான். ஸோ தம்பிகள் தொம்பிகள் ரெண்டுமே சமம் தான், அதுல வித்தியாசம் இல்லை. இன்னொரு மேட்டர் இதுல வந்து நம்ம வலிமையா சொல்லணும் அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னு வச்சுங்களேன், அதுல என்ன அப்படின்னா சமீபத்தில் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். உடனே கருத்து சுதந்திரம் பறிபோகிறது, மாரிதாஸ் மேல வந்து வழக்கு தொடுப்பது வந்து சரியான விதம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்தின் குடல்வளையை நெருக்கிறது அப்படின்னு அறிக்கை விட்டாரு. யாரு, நம்ம அதிபர் சீமான். என்னடா மாரிதாஸ் கைதுக்கு அறிக்கையா, சரி அண்ணன் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசும் அப்படி, ஸோ அதனால அதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் தோழர் மைனர் அவர்கள் மீது வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தொம்பிகள் வழக்கு கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம சங்கிகளும் அவர் மீது வந்து வழக்கு கொடுத்திருக்காங்க. எதனால? அவரை எதிர்கொள்ள முடியாதனால. சோ உடனே வந்து என்ன அப்படின்னா, இதற்கு அண்ணனா அறிக்கை விடுவாரான்னு பார்த்தா வரல. எப்படி மாரிதாஸ் கைதுங்கிறது கருத்து சுதந்திரமா, அதே வந்து தோழர் மைனர் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சிச்சா, ஆதாரங்களோடு விமர்சிச்சா, சீமானவர்களோட சொத்து பத்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டு விமர்சிச்சா, அவர் மேல எங்க போய் வழக்கு கொடுக்க போறாங்க இந்த தொம்பிகள்? இவர்கள் வந்து காவல் நிலையம் சென்று இவர் வந்து தொடர்ந்து எங்கள் தலைவரவை அவதூறாக எங்க அண்ணனை பேசிக் கொண்டிருக்கிறார், அதனால இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இது அப்ப இந்த பக்கம் என்ன, ஒரு பக்கம் தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, இந்த பக்கம் ஏணி சின்னத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு பக்கம் கருத்து சுதந்திரம்னு பேசுவாரு, இன்னொரு பக்கம் அதே கருத்து சுதந்திரம் உங்களை நோக்கி விமர்சிச்சா கிடையாதா மிஸ்டர் சீமான் அவர்களே, அதே போல உங்களுடைய தொம்பிகளுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கறத நம்ம கேள்வி எழுப்புறோம். அப்ப சங்கிகளும் தொம்பிகளும் இங்க தமிழகத்துல செய்கிற வேலை என்ன அப்படின்னா, இங்கு இருக்கிற தமிழர்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தி, இல்ல அந்த தமிழர்களின் உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக இங்கு கலவரத்தை ஏற்படுத்துகிற வேலையைத்தான் இந்த ரெண்டு கும்பலும் இந்த இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ மூணாவது பாயிண்டா நம்ம வந்தோம் அப்படின்னா, இப்பொழுது நம்ம சொல்றது தம்பிகளுக்கு அண்ணன் அதிபர் சீமானவர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தல் போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு வழி இருந்தா, வக்கு இருந்தா, திராணி இருந்தா, அந்த வேலையை போய் பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து முதுகெலும்பு இருக்கா, நீங்கள் வந்து உண்மையான டேஷ் டேஷுக்கு அப்படியெல்லாம் உங்கள மாதிரி பேசுவதற்கு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து பேச வந்தா அதுல அப்படி இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அதனால அப்படியெல்லாம் பேசுகிற நீங்கள் வந்து முடிஞ்சா திராணி இருந்தா உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தா அதை மாதிரி நீங்கள் பேசுங்களே, அது எல்லாத்தையும் போட்டுங்க, டேஷ் 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 என்னென்ன போட்டுக்கிட்டு நடக்க இருக்கிற இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இடங்கள்ல ஒரு இடத்தில், அதாவது ஒரு மேயரையாவது இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு கவுன்சிலர் ஜெயிங்கள, நான் சொல்றேன் ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிங்கள, அதுதானே உங்களுடைய என்ன சொல்றது நீங்க எவ்வளவு தூரம் செயல்படுறீங்கிறத காட்டும். ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்திலே வந்து பட்ட அசிங்கம் இன்னும் முடியல, நடந்து முடிந்த 9 மாவட்டத்திற்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மண்டக்கவி, நாங்கள் தமிழகத்திலே 3வது பெரிய கட்சி, நாங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ 1% வாக்கள், 7% வாக்கள் வாங்கணும், எங்கள் உள்ளாட்சி தேர்தலில் 1% வாக்கு கூட காணுமே அப்படின்னு தொம்பிகள்கிட்ட பலரும் கேட்டால், குறிப்பாக அந்த வீடியோ போடுற தொம்பிகள் பலரும் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு மண்டையில் மசாலாவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா வியூஸ் வருது, ஸோ இதில் ஒரு ரெவன்யூ வருது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் வந்து பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு அரைவேக்காட்டு கும்பல். சோ அந்த கும்பலுக்கு எங்கடா 7% ஓட்டு நடந்து முடிந்த 9 மாவட்டத்திற்கான அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா, நீங்க காசு கொடுத்துட்டீங்க, நீங்க காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்றத சொல்றதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. சரி, நான் அப்போ வந்து நீங்கள் 7% வாங்கும் போது காசை கொடுத்து நீங்கள் விலைக்கு வாங்கின ஓட்டு தானே அந்த 7% பதில் இருக்கா? சரி ரைட்டு, சரி அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதையை பேச வேணாம். நீங்கள் வந்து இந்த நடக்க இருக்கிற பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தல்களில் முடிந்தா வெற்றி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்க. அண்ணன் எங்கேயோ கேரளாவில் ஆயுர்வேத மசாஜுக்காக போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதனால் தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. அண்ணன் வந்து நமக்கு தெரியும் அண்ணன் யாரு அப்படின்னு, அதனால தேர்தலில் அவன் படத்தை கட்டி தொம்பிகள் பலரும் கடன் ஆடுற ஆகி அந்த மாதிரி நிலையில தான் நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம வரும் பார்க்கத்தான் போறோம். தொம்பிகளின் நிலை பரிதாப நிலை அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் கண்டிப்பாக நிச்சயமாக காணொலிகள் போடத்தான் போறேன். தொடர்ந்து தம்பிகளின் முகத்திரையும் அதிபர் அவர்களின் முகத்திரையும் நம்ம கிழிக்கத்தான் போறோம். சங்கிகளுக்கு, சுமன் ஸ்ரீ ராமன் போன்ற சங்கிகளுக்கு ஸ்பெஷல் ஐட்டங்கள் தொடர்ந்து நம்ம வந்து வைக்கத்தான் போறோம். அதாவது அது சுமன் ஸ்ரீ ராமன் அப்படின்னா அது எப்படி ஒரு கெட்டப்புன்னு வச்சுங்களேன், எங்க ஐயா ஒரு ஐயா இருப்பாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சித்த மருத்துவர், பின்னாடி புகைப்படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த மாதிரி, இவர் வந்து அரசியல் விமர்சகர், இவர் வந்து கிரிக்கெட் வர்ணனையாளர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், இவர் பார்த்தீங்கன்னா வலதுசாரி ஆதரவாளர், இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர், இவர் பார்த்தீங்கன்னா கோயில் அர்ச்சகர்கள் ஆதரவாளர் அப்படின்னு தசவதார கமலே 10 கெட்டப்பு தான் போட்டிருப்பாரு. ஆனால் பல கெட்டப்பை போட்டுக்கிட்டு இருக்க எதுவுமே தெரியாத ஒரு
நபர் தான் நம்ம சுமன் சி ராமன். அந்த ராமன் பத்தி நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா இது ராவணனின் பூமி, ராமனுக்கு இங்க வேலை இல்லை அப்படிங்கறத அந்த ராமனுக்கு நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது திராவிட இயக்க பூமி, இது ராவணனின் பூமி அப்படிங்கிறது சுமன் சி ராமனுக்கு புரிந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னும் கொஞ்சம் புரிய வச்சிருவோம். மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம், ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.